தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே வீர கண்ண தல் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே வீர கண்ண தல் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும் இம்மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும் அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்னி அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி அந்த காரத்தை நீக்கிவிடும் அந்தகாரத்தை நீக்கிவிடும் பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே வீர கண்ண தல் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் பரம தகப்பனே உம்முடைய அருமையான ஆண்டவரே பிரசன்னத்திற்காய் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் வந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் எங்களோடு பேச வந்திருக்கிறீரப்பா அதற்காக துதிக்கிறோம் இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கும் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னீரே உம்முடைய மகத்துவமான திவ்ய பிரசன்னத்திற்காக நன்றி தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு தங்கியிருமப்பா எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே திருமறையின் திவ்ய காட்சியிலே நாம் சிம்சோனின் வாழ்க்கையை குறித்து தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் சிம்சோனுடைய பிறப்பை குறித்து நாம் பார்த்தோம் எப்படியாய் தேவன் அவனுடைய பெற்றவர்களை அவர் பண்படுத்தினார் அவன் பிள்ளையை வளர்க்கக்கூடிய தரிசனத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியிலே பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் போது அது தரிசன சுடர்களாய் கொடுக்கப்படுகிறது தேவன் பெற்றவர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது சிம்சோன் எப்படியாய் வளர்க்கப்பட்டானோ அதே மாதிரி தேவன் எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை தேவ மகிமைக்கென்றும் தேவனுடைய பர்பஸுக்கென்றும் வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கிறார் ஆனால் அநேக நேரத்திலே நாம் இந்த ப்ராஜெக்டை சரியாய் முடிப்பதற்கு தவறி விடுகிறோம் இந்த தவறுதலினாலே என்ன நடக்கிறது தேவனுடைய அந்த திட்டத்திலிருந்து நம்முடைய குடும்பம் வழி தப்பி நடக்கும்படியாய் நிர்பந்திக்கப்படுகிறோம் ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுக்கிறார் பர்பஸ் கொடுக்கிறார் அந்த திட்டத்தை மனிதர்களுக்கு மனித குடும்பங்களுக்கு சிம்சோனுக்கு கொடுத்தது மாதிரி சிம்சோன் குடும்பத்திற்கு அவர் விலாவரியாய் சொன்னது மாதிரி எல்லா குடும்பங்களுக்கும் அதை உணர்த்துகிறார் தேவன் தரிசனம் கொடுக்காமல் வாய்ப்புகளை கொடுப்பதில்லை அவர் மௌனமாயிருப்பதில்லை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அவருக்குள் ஜீவன் இருக்கும் என்று நமக்கு எப்படி தெரியும்
நமக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார் என்பதினாலே அவருக்கு ஜீவன் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் அவர்கள் பாதையிலே நடப்பார்கள். அவர்கள் பாதை எப்படிப்பட்ட பாதையாயிருக்கும்? பர்பஸ் ட்ரிவன் பாதையாயிருக்கும், தேவ திட்டத்திற்குள் உகந்த பாதையாயிருக்கும். சிம்சோனின் பெற்றவர்கள் எப்படி சிம்சோனை வளர்த்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் சிம்சோன் வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்கள் தேவ அன்புக்குள்ளாய் அவன் வளர்க்கப்பட்டானா என்பது சந்தேகத்திற்குரியதாயிருக்கிறது. ஒன்று, அப்படியே தேவ அன்புக்குள் அவன் வளர்க்கப்பட்டாலும் அவன் உள்ளத்தில் எழும் காரியங்களை, அவன் அந்த கோபத்தை, அவனுடைய உணர்வுகளை தேவனுக்குள்ளாய் அவன் கட்டுப்படுத்துகிறானா என்று நமக்கு தெரியவில்லை. அதாவது அவனுடைய மனது வந்து கிட்டத்தட்ட ரேண்டம் வாக் மாதிரி அங்கும் இங்கும் அலைப்பாகிறது. ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு சில கணங்களுக்கு முன்பாக அந்த போருக்கு அவன் செல்லுகிறான். போருக்கு செல்லும் போது கோலியாத் வந்து தேவனுடைய மனிதர்களையும் தேவனையும் தூஷிப்பதை அவன் காண்கிறான். கண்டவுடன் அவனுக்கு வந்து இந்த கோலியாத்தை வீழ்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் வந்தவுடனே எவ்வளவோ அதற்கு அந்த அந்த நோக்கத்திற்கு தடங்குதலாக அவனுடைய அண்ணன்மார்கள் வந்து ஆர்கியூ பண்றாங்க. சால் கூட ரொம்ப என்கரேஜிங்கா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அவன் ஒரு காலம் அந்த எந்த ஒரு காரியத்துக்காக தேவன் அந்த போர் முனைக்கு தன்னை அழைத்து சென்றிருக்கிறார் என்பதை உணர்ந்த அவன் அந்த ஃபோக்கஸை விட்டு, அவன் தரிசனத்தை விட்டு தவறவே இல்லை. அந்த தரிசனம் அவனை இயக்கிக் கொண்டிருக்கிறதுனாலதான், தரிசனத்தினாலே அவன் வாழ்க்கை நிறைந்ததா இருக்கிறதுனால்தான் தேவன் தன்னுடைய இதயத்திற்கு ஏற்ற வண்ணம் செய்கிறவன் என்று அவனை குறித்து சந்தோஷப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே தரிசனங்கள் பிள்ளைகளாய் கொடுக்கப்படுகிறது, தொழிலாய் கொடுக்கப்படுகிறது, வாய்ப்புகளாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய தரிசன சுடர்களாய் நாம் மாற்றுகிறோம்? நம்முடைய தரிசனங்களை அவருடைய ராஜ்யத்தின் தரிசனங்களாய் நாம் எப்படி மாற்றுகிறோம் என்பதை குறித்துதான் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கனித்தரும் வாழ்க்கையாய் இருக்க போகிறது என்பதை தியானிக்கும். நாம வந்து இன்னைக்கு சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். நியாயாதிபதியின் புத்தகம் 14:12-19 யாராவது ஒருவர் வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 14:12-19. சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விருந்துண்ணுகிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண் ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றார். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ,
என்றான். விருந்துண்ணுகிற ஏழு நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். ஏழாம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆகையால் ஏழாம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் கொண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனுக்கு அவன் விரும்பியபடியே திருமணத்தை அவனுடைய பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்கள், அதை வந்து ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார்கள். வேதத்திலே ஒரு வசனம் ஒண்ணு வரும், அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று சொல்லி, பிரசங்கியின் புத்தகம். ஒரு மனிதன் அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும் காரியங்கள் இழைப்பை கொண்டு வருகிறது. அது ஏன் அப்படின்னு தெரியல நமக்கு. திருமணத்திலே திருமணமான அந்த புதிதிலே சந்தோஷமா இருக்க வேண்டிய சிம்சோனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே 30 தோழர்களாய் பிரச்சனையின் வடிவங்களாய் வந்து நிற்கிறார்கள். 30 பேரு வந்து அந்த பார்ட்டியில இருந்து அவர்கள் பேசினா அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க? அதிக பேச்சுல வந்து பாவம் இல்லாமல் போகாது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 30 பேர் பேசணும், என்ன பேசுவாங்க? அவர்களுக்கு அவர்கள் தேவனை அறியாதவர்கள். அவர்களுக்கு வந்து வேல்யூஸ் எல்லாம் சாதாரண வேல்யூஸ், அது வந்து உயரிய வேல்யூஸ் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து சாதாரண மனிதர்கள், இவெண்ட்டை பத்தி நடப்புகளை பற்றி பேசுவார்கள். அசாதாரண மனிதர்கள் தரிசனத்தை பற்றி கனவுகளை பற்றி பேசுவார்கள். இந்த மனிதர்கள் கனவுகளை பற்றி தரிசனங்களை பற்றி பேசுகிற மனிதர்களாய் நமக்கு வந்து காணப்படவில்லை. அவர்கள் வந்து தேவனை அறியாதவர்கள். அவர்களிடத்துல இருந்து எந்த மாதிரி பேச்சுகள் இருக்கும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி இளம் வயது வாலிபர்கள் திருமணத்தின் நிமித்தம் அவர்கள் கூடியிருக்குங்கால் அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரே இப்ப இருக்கிற மாதிரிதான் அப்பொழுதும் இருந்திருக்கும். அந்த இடத்திலே பரிசுத்தம் காணப்பட்டு இருக்காது. அந்த இடத்திலே விருத்த சேதனம் உள்ள உதடுகள் காணப்பட்டு இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தேவனை அறிந்தவனாகிய சிம்சோன் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ அந்த அவன் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அவனுடைய நிலைமையை நீங்க வந்து யோசித்து பாருங்கள். நான் ஏற்கனவே இதை நம்ம எடுத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்காய் உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கினார். ஏன் பாதாளத்திற்கு அவர் இறங்கினார்? அவர் மரணத்தை சந்தித்தார். 3 நாளிலே உயிர்த்தெழுவதற்கு முன்பாக வேதத்திலே போட்டிருக்கு, யோ அதாவது பிரளயமாக அந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த நாட்களிலே பூமியிலே கீழ்ப்படியாமையினால் இருக்கும் ஆவிகள் அங்கு கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும்படியாய் இயேசு பாதாளத்திலே காணப்பட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு வேத விற்பன்னர் இப்படியா இதை சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், ஆண்டவராகிய இயேசு வார்த்தையின் வடிவாக இருக்கிறார். அந்த வார்த்தை பாதாளத்திற்கு இறங்கினாலும் அந்த வார்த்தை தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. வேதத்தில் போட்டிருக்கு, காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று போட்டு இருக்கிறது. தேவன் ஆண்டவர் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்து
பாதாளத்திற்கு இறங்கும் போது அவர் வசனத்தை பேசுகிறவராய் வந்தார். சிம்சோன் அந்த வசனம் அந்த அந்த மனுஷகுமாரனை அறிந்தவனாயிருக்கிறான். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய அனுபவம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ இந்த 30 பேரோடும் அவன் பேசும்போது என்ன பேசுவான்? அவரை தவிர அவனுக்கு பேசக்கூடிய அந்த முக்கியமான தகுதியான காரியம் எதுவும் காணப்படாது. அப்பொழுது தேவனுடைய ரட்சிப்பை நினைத்து பார்க்கிறான். தேவனுடைய ரட்சிப்பு என்ன? கொல்ல வந்த சிங்கத்திற்குள் அவர் வைத்திருந்த தேன். இது வந்து அந்த அந்த சிங்கத்தை அவன் பார்க்கும்போது, அந்த சிங்கத்தை வேதத்தை நாம் வாசிக்கிறோம், அந்த சிங்கம் அவனை எதிர்கொண்டு வருகிறது, அந்த சிங்கத்தை அவன் கிழித்து போடுகிறான். அப்போ அவன் திரும்ப வருவதற்குள்ளாக அந்த சிங்கத்துல இருக்கிற அந்த எல்லா காரியங்களும் வந்து காய்ந்து போய் இதாயிடுச்சு. அந்த சிங்கத்திற்கு அதனுடைய சரீரத்திற்குள்ள அந்த எலும்பு கூடுக்குள்ளாய் தேனடை வைத்து அந்த தேனை எடுத்து சாப்பிட்டு கொண்டு திரும்ப போகிறான். அதை அவன் பார்க்கும்போது பட்சிக்கிறவனிடத்திலே இந்த மதுரமான தேன் கிடைக்கும்படியாய் தேவன் பண்ணினார். அதாவது எல்லாவற்றையும் பெரிய சர்வாதிகாரிகள் மிரட்டி உருட்டி மனிதர்களை வேலை செய்ய வைத்து பொருட்களை கவர்ந்து கொண்டு போகிறார்கள். எந்த சர்வாதிகாரியும் மனிதர்களுக்கு வந்து பொருட்களை கொடுப்பவனாய் காணப்படுவதில்லை. ஆனால் சிங்கத்திற்குள்ளாய் காணப்பட்ட அந்த தேனடையை பார்க்கும்போது சிம்சோனுக்கு கவிதை பிறக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷனை கவிதையாய் அவன் தனக்குள்ளாய் வைத்திருக்கிறான். இதுதான் வந்து ரகசியம். இந்த இந்த காரியத்தை வந்து தோழர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிந்து கொள்ள முடியாதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நம்மால் தரிசிக்க முடியாது. அவர் வைத்திருக்கிற காரியங்களையும் கூட தரிசிக்க முடியாது. சிம்சோனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தோழர்கள் தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறதுனாலே அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காட்சியை காணும் போது அதன் மூலமாய் தேவன் எப்படியாய் தங்களுக்கு பேசுகிறார் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சிம்சோனுக்கு மட்டும் அந்த அறிவு இருக்கிறது, அந்த தரிசனம் இருக்கிறது, அந்த விஷன் இருக்கிறது என்று நாம பார்த்தோம். இப்போ ஒருவருக்கு வந்து தேவனுக்கான பரிச்சயம் ஒரு மாடர்ன் ஆர்ட்டை வந்து பார்த்து அதை இன்டர்பிரட் பண்ற மாதிரி, காய்ந்து கிடக்கும் எலும்பு கூடுக்குள்ளாய் அந்த அந்த தேனின் அடையை பார்த்து சிம்சோன் ஒரு அற்புதமான அப்சர்வேஷனை, அந்த அப்சர்வேஷன் நோட்டை எழுதுகிறான். ஆனால் அவனுடைய நண்பர்களுக்கு இந்த அறிவு இல்லாததுனால இவர்கள் இருவருக்கும் ஒரு பெரிய பிளவு காணப்படுகிறது. இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாது. இந்த கான்ஃபிளிக்ட் எங்க வருகிறது என்றால், சிம்சோன் பார்க்கிற மாதிரி அவனுடைய நண்பர்கள் தரிசனங்களை பார்க்க தவறிவிட்டார்கள். இதை பார்த்த உடனே அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை சிம்சோனுக்கு கொடுத்த தேவன் சிம்சோன் மனைவிக்கு அதை கொடுக்கவில்லை. அவ வந்து யோபுவுடைய மனைவி சாத்தானுடைய ஏஜென்ட் மாதிரி நடந்த மாதிரி, சிம்சோனுடைய மனைவி தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காக அந்த ஏஜென்ட் மாதிரி இருக்கிறான். அவனை எப்படியாவது டார்ச்சர் பண்ணி
அந்த விடுகதையை எப்படியாய் விடுவிப்பது என்பதை தெரிந்து கொண்டு போய் அவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களிடத்திலே அவர் சொல்லிவிடுகிறாள். இது வந்து எந்த அளவிற்கு இந்த துரோகம் சிம்சோனினுடைய மனதை பாதித்திருக்கும் என்று பாருங்க. தேவனுடைய சித்தத்திற்கு வெளியாய் நாம எதை செய்தாலும் அது சந்தோஷமான முடிவாய் இல்லாமல் வேதனையையும் கஷ்டத்தையும் கொடுக்கும்படியான ஒரு முடிவாய் வந்து விடுகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய திருமணம் துக்ககரமான விஷயமாய் முடிந்தது. வேதத்திலே வாசிக்கிறோம் என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி. அன்பு சந்தோஷம் சமாதானம் என்பது போய் வேதனை வைராக்கியம் பழி வாங்குதல் இந்த மாதிரியான காரியங்கள் வந்து தலை தூங்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அந்த தரிசனத்தை நான் காண்கிறேனா, அந்த தரிசனத்திற்கு ஒத்ததாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே தரிசனம் காணப்படுகிறதா, இருக்கும் தரிசனத்தை என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ளும்படியாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா. சிம்சோனுக்கு வந்து இந்த இரண்டுமே இல்லை என்பதை பார்க்கிறோம். அவனுக்கு வந்து பரிசுத்தமும் இல்லை, தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிற அற்புதங்களை தியானித்து அவருடைய அன்பிலே பூரணப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்த மாதிரி தெரியல. வளர்ந்து கொண்டிருக்கிறான், ஆனால் தேவ அன்பிலே வளர்ந்தானா, தேவனுடைய நாலேஜில் வளர்ந்தானா என்றால் இல்லை. இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, புதிய கிருபையின் நாட்களிலே ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டிருக்கிற நாம் மகத்துவமான பிரிவிலேஜுக்குள்ளாக இருக்கிறோம். தேவன் நம்மை கொண்டு அநேகரை சந்திக்கும்படியாய் கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய ஐக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு 30 தோழர்களுடைய ஐக்கியத்தை காட்டிலும் அவருடைய ஐக்கியம் வந்து வித்தியாசமாய் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லா நேரத்திலும் இறங்குகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணை பார்த்து இப்படி சொன்னார். அவளுடைய வாழ்க்கையில எத்தனையோ ரிலேஷன்ஷிப் இருந்தது, எதுவுமே ஒர்க் ஆகல. ஏனென்றால் அவளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ், எப்படியாவது வந்து ஒரு சால்வேஷன் அதன் மூலமாய் வந்துவிடும் என்று நினைக்கிறாள். ஆனால் தேவ திட்டத்தின்படி மனிதர்களுக்கு சால்வேஷன் எப்படி வரும், அவருடைய ஆவியானவரினாலே வரும், அவருடைய ரட்சிப்பினாலே வரும். சிம்சோனுக்கு 30 தோழர்களினாலே அவன் ஒருவேளை சால்வேஷனை தேடியிருந்தால் அது மிகுந்த பெரிய சமாதான இழப்பிற்கு ஒன்றாய் காணப்படும். ஆனால் சிம்சோன் ஆண்டவருடைய தோழமையை அவன் நாடி இருப்பான் என்றால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. சில பேர் கேட்கலாம், இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால தானே அவன் சண்டையிட்டு அவன் வந்து தன்னுடைய தேசத்தை ரட்சிக்கிறான் என்று கேட்கலாம். தேசத்தை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்றால் சண்டையிட்டு அந்த பிரச்சனையினால அந்த கான்ஃபிளிக்டானால அவன் வந்து இந்த மாதிரி போரிடணும்ன்றலாம் தேவன் வந்து அனுமதிக்கணும்னு அப்படிதான் அவர் செய்யணும்ன்றலாம் அவசியம் கிடையாது. தேவன் பல்வேறு விதமாய் இயங்கக்கூடியவர். அவர் தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தரிசனத்திலே பிசகாமல் நடக்கும் மனிதர்களை குறித்து அவருக்கு ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி மனிதர்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, நாம தரிசனத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ரொம்ப வந்து நம்முடைய வாழ்க்கையில அந்த பார்வை, அதாவது
சிம்சோனுக்கு கொடுத்த அந்த பார்வை, சிம்சோனுக்கு கொடுத்த பார்வை அதை கேப்சர் பண்ணுகிறான். பாருங்க அந்த கவிதையை அவன் கேப்சர் பண்ணுகிறான். எப்படியாய் பட்சிக்கிறவனிடத்திலே பல மது வந்து பட்சிக்கிறவனிடத்திலே பட்சணமும் பலவானிடத்திலே மதுரமும் தேவன் கொண்டு வர முடியும் என்பதை குறித்து அவன் வந்து அதுல அவனுக்கு அந்த உணர்வு அந்த அறிகின்ற அறிவு அது வந்து பொங்குகிறதுனால அது விடுகதையாய் வெளிவருகிறது. இதனுடைய விளைவு அவங்க வந்து இந்த மாதிரி அவனுடைய மனைவியை ஏமாற்றி அவள் மூலமாக இந்த விடுகதையை அவர்கள் பிரித்து விட்டார்கள். இதனால வந்து சிம்சோனுக்கு கோபம் வந்தது, ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, ஒரு சண்டை, ரொம்ப பயங்கரமான ஒரு சண்டை நடக்கிறது. சிம்சோன் வெற்றி வாகை சூடுகிறான் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். வெற்றி அவனுக்கு கிடைப்பதினாலே அவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்தான் என்று அர்த்தம் கிடையாது. வெற்றியை வைத்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையோ இல்லை நாம் வாழ்க்கையில எடுத்த முடிவுகளோ தேவனுடைய பார்வையிலே சரியாய் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், நாம் எப்படிப்பட்ட நிலைமையில நாம் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படியா எல்லா ஞானமும் எல்லா பவரும் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். சிம்சோனின் வாழ்க்கையை தியானிக்க உதவி செய்தீரப்பா. சிம்சோனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த ரேண்டம் வாக்கு எங்களுக்கு அப்படி வரக்கூடாது சுவாமி. ஒரு போக்கஸோடு ஒரு வாழ்க்கையை தரிசனத்தோடு நாங்கள் மூவ் பண்ண எங்களுக்கு உதவி செய்தலும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும் ஆசீர்வதியும். உண்மை அறிந்து கொண்டு கொள்கின்ற அந்த அறிவிலே ஆண்டவரே நாங்கள் தினமும் நித்தமும் வளர உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. நோயின் சாபம் அகற்றிடவே, பேயின் சக்தி தகர்ந்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே. வல்லமை தாரும் வேலன் அருளும், வல்லமை தாரும் வேலன் அருள் வரம் தந்தம் மெய் அபிஷேகியும், வரம் தந்தம் மெய் அபிஷேகியும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, வீர தன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பல கணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பல கணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை தொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை தொரியும். திருப்தி படுத்தி அனுப்பும், திருப்திப்படுத்தி அனுப்பும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, வீர தன்னத்தால் நிரப்பியம்மே புது சக்தியை அளித்திடுமே. வீர தன்னத்தால் நிரப்பியம்மே புது சக்தியை அளித்திடுமே.